தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்கா ஊடகங்களில் இன்று வெளியான வேடிக்கை வினோத செய்திகளின் தொகுப்பு உரம் இல்லை என்பது இலங்கை விவசாயிகள் போராட்டம் உரமே எங்கள் கரம் என்ற குரல்கள் ஒலித்து ஓயவில்லை அதற்குள் உர இறக்குமதியில் முன்னூறு கோடி ரூபாய் ஏப்பம் விடப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குரல் மோசடிக்குள்ளான உரத்தின் பெயர் திரவ நனோ நைட்ரஜன் உரம் அதை ஒரு போத்தல் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய்க்கு வாங்கியிருக்க முடியும் ஆனால் அரசாங்கமோ அதை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தி இருக்கின்றது ஒரு போத்தலுக்கு ஆயிரத்தி நூற்றி ஏழு ரூபாய் ஆட்டையை போட்டு விட்டார்கள் என்றது அது அந்த பணம் எப்படி வழங்கப்பட்டது பண்டுரா பேப்பர்ஸ் போல தனியார் நிறுவனம் ஒன்றை வங்கியில் திடீரென தனி கணக்காக உருவாக்கி அதற்கு இருபத்தி ஒன்பது கோடி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக மக்கள் விடுதலை முன்னணி பாராளுமன்றத்தில் குற்றம் சுமத்தியது இந்த உரத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்தார்கள் இந்தியாவில் இருந்து என்பது அடுத்த வேடிக்கை ஒரு இறக்குமதியில் மேலதிகமாக முன்னூறு கோடி செலவிட்டு அபேஸ் செய்யப்பட்டதாக ஐக்கிய மக்கள் சக்தி அசோக அபயசிங்கா கூறியிருக்கின்றார் இதைவிட வேடிக்கை லித்துவேனியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொட்டாசியம் குளோரைடு உரம் இந்தியாவிலிருந்து இறக்கப்பட்ட திரவ நனோ நைட்ரஜன் உரம் இரண்டுமே ஆய்வு கூட பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை இந்திய திரவ உரத்தை பாவிப்பது கூட நடைமுறை சாத்தியமற்ற விடயமென அதிர்ச்சி குண்டையும் அசோக அபயசிங்கா சுழற்றி வீசினார் ஜனாதிபதியின் செயலாளர் பிபி ஜெயசுந்தர தலையீட்டில் திடீர் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர்கள் பரிமாற்றப்பட்டிருக்கின்றது இது இலங்கை ரூபாவில் இருபத்தி ஒன்பது கோடி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபா இதில் ஒன்பது கோடி இருபது லட்சம் செலவிடப்பட்டிருக்கின்றது மிகுதி இருபது கோடி பன்னிரண்டு லட்சத்தி ஐயாயிரம் இன்னமும் இலங்கை ரூபாவில் இருக்கின்றது இதில் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் இந்த அமெரிக்க டாலர்கள் எப்படி இலங்கை ரூபாவாக மாற்றப்பட்டன கேள்வி ரெண்டு இந்திய நிறுவனத்திடம் திரவ உரம் வேண்ட எதற்காக இலங்கை ரூபா கேள்வி மூன்று பதினெட்டாம் திகதி மக்கள் வங்கியில் கணக்கை ஆரம்பித்து காரியம் நடந்திருக்கின்றது மக்கள் வங்கியால் எப்படி நேரடியாக பணம் அனுப்ப முடியும் விஜித ஹேரத் இப்படி அரசின் மீது இரும்பு குண்டை சுழற்றி வீசியிருக்கின்றார் ஆனால் இது அபத்தமோ அபத்தம் என்கின்றார் ஜனாதிபதியினுடைய செயலாளர் பிபி பி ஜெயசுந்தரா அடுத்த நேர கஞ்சிக்கு பானையுடன் போராடும் ஏழைகளுக்கு இதெல்லாம் எங்கே விளங்க போகின்றது மில்லியன் என்றால் என்ன பில்லியன் என்றால் என்ன என்பது தலை சுற்றும் விவகாரமாகவே இருக்கின்றது ஆனால் மக்கள் பணம் சரியாக பாதுகாக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்கின்றார் விஜிதஹேரத் எதிர்கட்சிகளின் கேள்வியை ஒரு பாட்டாக்கினால் எப்படி இருக்கும் தோட்டம் காக்க போட்ட பயிரை தின்பதோ அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து தோ என்பதுதான் விடையாக வரும் தெரிந்தோ தெரியாமலோ இந்தப் பாடலை பாடியது போல வெகுண்டெழுந்த கூட்டமைப்பு போராட்டம் நடத்தி இனியும் நான் பூனை அல்ல என்று கர்ஜிக்க பூனை அல்ல புலிதான் என போகப் போக காட்டுகின்றேன் என்று இந்தப் பாடலின் அடுத்த வரியை அவர்களே பாடியதாக கருதியது போல ஆளும் தரப்பு எம்பிக்கள் புலிகள் என்றும் பயங்கரவாதிகள் என்றும் அவர்களை கேலி செய்திருக்கின்றார்கள் புலி புலி என்று கத்தியவர் மாயா துன்ன என்ற வரலாற்று காலத்தில் போத்துக்கேயரை இலங்கைக்குள் அனுமதித்தின் தம்பிதான் மாயாதுன்ன அவனுடைய பேரை சூடியவருக்கு வரலாற்றை சொல்லாமல் கூட்டத்தை விட்டு வெளியேறிய கூட்டமைப்பு நாங்கள் புலிகள் என்றால் எங்களை ஏன் பாராளுமன்றம் அழைத்தீர்கள் என்று புத்திசாலியான சாணக்கியனுடன் வெளியேறியிருக்கின்றது நிர்மலநாதன் சாணக்கியன் ஆகியோர் இந்த இடத்தில் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கூட்டத் தொடரோ வன ஜீவராசிகள் வன பாதுகாப்பு தொடர்பாக நடந்ததால் பாராளுமன்ற உறுப்பினர் மாயாதுன்னை உண்மையான வனவிலங்கு புலியை நினைத்துத்தான் புலி புலி என உளறினாரோ யார் அறிவார் இதற்குள் இப்போதைய அரசின் தோல்வியால் புலம்பெயர் சிங்களவர் கடும் கோபமடைந்து புலிகளை மறந்திருப்பதாக கூறப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபயசிங்கா இவ்வாறு கூறுகின்றார் ஒன்று இன்று ஸ்ரீலங்காவின் நீதித்துறை கேள்விக்குறியாகிவிட்டது இரண்டு லஞ்சம் ஊழலை விசாரிக்கும் சுயாதீன அமைப்புகள் இல்லை மூன்று தற்போது நாட்டை நிர்வகிப்பது ராஜபக்சகளா இல்லை அமைச்சரவையா அதுவும் இல்லை வர்த்தகர்களா என்று கோபமடைந்து ஜனாதிபதி ஒரு சர்வாதிகாரியாக செயற்படுவதாகவும் அவர்கள் கருதுவதாக இவர் கூறுகின்றார் இவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல ஹெரவலப்பெட்டிய மின் நிலைய உரிமையில் நாற்பது வீதம் அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கப்படுவதன் மூலம் மிகப்பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாக சந்தேகப்படுவதாக கே தலைவர் கூறுகின்றார் இந்த விவகாரம் ஐந்து பில்லியன் டாலர் முதலீட்டில் நடப்பதனால் தமக்கு பலத்த சந்தேகமும் தலை கிருதியும் ஏற்படுவதாக கே தலைவர் அனுர குமார திசா கூறிய செய்தியும் உரமூட்டி இருக்கின்றது ஐயா இப்படி திரும்பின பக்கமெல்லாம் ஊழல் திருவிழா என்று நாதஸ்வரம் ஊதியது போல எல்லோரும் ஊது ஊது என்று ஊதி கொடியேறி சுவாமி ஊர்கோலம் போக எதிரணி வித்துவான்களின் தவில் கச்சேரி களை கட்டியது அதற்கு இடையில் திருவிழாக்களில் வருவது போல மாயாதுன்னையின் புலி விளையாட்டு புதுமையாக இருந்தது கூட்டமைப்பின் சாமி துறவு போன திருவிழா இன்னமும் சுவையூட்டியது ஜேவிபியின் பத்து கூட்டு தவில் கச்சேரி காதுகளை செவிடுபட வைத்தது ஐக்கிய மக்கள் சக்தியின் வான வேடிக்கையானது திருவிழாவின் ஆகாயத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தது இவ்வாறு திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்க சிறுவர்கள் மண்ணள்ளி கொட்டி விளையாடி கண்களை குருடாக்குவது போல நானாடா மண் கொள்ளையர் தலைவன் என்று பிள்ளையான் திருவிழாவில் மண்ணள்ளி வீசியது போல வீசினார் தன் மீது வீணான குற்றம் சுமத்தி தன்னை ஒரு மண் கொள்ளை தலைவனாக காட்ட முற்படுகின்றது கூட்டமைப்பு என்று கோபமடைந்திருக்கின்றார் இவ்வாறு இவர்கள் கோபமடைய இதையெல்லாம் தாண்டிய கோபமடைந்த ஜனாதிபதி ஏண்டா அரிசிக்கும் மாவுக்குமாடா நான் ஜனாதிபதியானேன் என்ற கோட்டபாய ராஜபக்ச அன்னதானத்திற்கு நின்ற சனத்தை அடித்து விரட்டி பூசை மணியை இழுத்தடித்த மணியகாரர் போல அடிக்க இலங்கையின் திருவிழா முடிந்திருக்கின்றது வானும் நிலமும் வீடு காலும் கையும் உறவு காற்றும் மழையும் உணவு ஏழை வாழ்வே வெரி சிம்பிள் என்று கேரள கஞ்சாவில் ஒரு தம் கட்டிவிட்டு பாட வேண்டிய நிலையில் இலங்கை குடிமக்கள் இருக்கின்றதை இந்த செய்திகள் காட்டுகின்றன இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசத்துறை வணக்கம் உறவுகளே